வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு அந்த விளாக்ல பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது போக தெரியும் வாங்க வீட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இப்போதைக்கு சும்மா தான் இருக்கும், ஃபோன் பார்த்துட்ருக்கேன். பண்ணதுக்கப்புறம் நாலு விளாக் எடிட் பண்ணும். நேற்று நான் ஒரே ஒரு விளாக் தான் எடிட் பண்ணேன். நேற்று விளாகையும் சேர்த்தா நாலு விளாக் ஆயிடுச்சு. சட்னு வேலையில் பார்த்து எடிட் பண்ணேன். சரி, கொஞ்சத்துக்கப்புறம் எடிட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் மூணு விளாக் எடிட் பண்ணிட்டேன், ரெண்டு விளாக் தான் எடிட் பண்ணேன். இதுக்கப்புறம் நம்ம போய் சோர்ஸ் அப்பவும் கறிக்கணும் கூட சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஒரே ஒரு விளாக் தான் இருக்குது, அதை முடிச்சுட்டு நம்ம இப்போதைக்கு நான் அதை முடிக்க முடியாது. ஏன்னா எங்கள் அம்மா பேட்டிக்கு போகிறதுனால ஃபோன் எடுத்து போயிடுவேன். நான் அந்த வீட்டில் போய் சிங்கிச்சல் பார்ப்பேன். சரி போகலாம் நம்ம இப்போ. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மேலே நான் விளாக் எடுக்கல, ஏன்னா எனக்கு ஐடியாவில் ஊருக்கு போகணும்னு. நான் அந்த வீட்டிலேருந்து வர ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நிசாக வந்திருந்தாங்க, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவங்க ஊருக்கு போகணுன்னு எங்கள் அக்கா சொல்லிச்சு. அதனால் நானும் கிளம்புனேன், அதே ட்ரெஸ்ஸோடு தான் கிளம்புனேன். பேண்ட்டு போட்டு மாற்றிட்டு கிளம்பிட்டேன். எனக்கே ஐடியாவெல்லாம் போகணும்னு. சரி, அவங்க போயிட்டு அங்கே போய் ஜாலியாக வாலிபால் விளாண்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து கறிக்குழம்பு செஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நாளை நிசா அதுக்கப்புறமா எங்கள் அக்கா குழம்பு செஞ்சாங்க. அந்த அண்ணா சில்லி செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். சமயம் வச்சு, ஏன்னா அவங்க கடை வச்சுருக்காங்க, சமயம் வச்சு டேஸ்ட்டெல்லாம் இன்னைக்கு புட்டி மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஒன்று சமயம் சொன்னான், குழம்பு நல்லா இருந்துச்சு, சில்லியும் நல்லா இருந்துச்சு, ஒரு விருந்து மாதிரி இருந்துச்சு. சமயம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், சம. சரி, அதுக்கப்புறமா காலங்காத்தில் வந்துட்டோம். நான் இந்த வ்ளாகை இதில் முடிச்சுக்கிறேன். பை பாய்.